எவ்வளோ ஊசி போட்டாலும் நீ எவ்வளோ சாமி கும்பிட்டாலும் இந்த மாநகராட்சி சரியாக இருந்தால் தான் நீ மீண்டும் ஜெயிக்க முடியுங்கிறது. இங்கே ரோடு சரியாக இருக்குன்னு, குப்பல் இருக்குன்னு, தண்ணி ஒழுங்காக போகணும், கழிப்பறை சரியாக இருக்குன்னு, பள்ளிக்கூடம் சரியாக நடக்குன்னு, இருக்கிற ஆஸ்பத்திரி சரியாக இருக்குன்னு, இருக்கிற எங்கள் நிலைக்குழு தலைவர்களும் நம்முடைய மண்டல குழு தலைவர்களும் சரியாக இருக்கணும். இவ்வளோ பேரும் சரியாக இருந்தால் தான் திருப்பி அந்த அமைச்சராக முடியும். ஏன் நான் சொல்ல அனுபவத்தை சொல்கிறேன் சார், நீங்கள் வந்திருக்கிற உள்ளாட்சியில் வெற்றி பெற்றிருக்கிறவர்கள், நாங்களும் முதல்ல ஆரம்பத்தில் சேர்மனாக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். எனவே தான் அது ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கிறத நான் சொல்கிறேன். எனவே நீங்கள் வந்து சரியான நேரத்தில் வந்து சரியானபடி உரையாற்ற வேண்டியது உங்களுடைய கட்டாயம், நிச்சயம் அதில் வந்திருக்கிறது. உங்களுக்கு நன்றி, துறையின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர்கள் வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், உங்களுக்குள்ளாக ஒரு போட்டியை நடத்தி உங்களுக்கு சிறந்தவர்களுக்கு, வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறோம், மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்குகிறோம். மாநகராட்சியினுடைய தனி அந்த பள்ளிகளுக்குடைய தனி சின்னத்தை உருவாக்கியிருக்கிறோம். மாநகராட்சி பள்ளி எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நம்முடைய சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னது சென்னை மாநகராட்சி பள்ளி என்று சொன்னால் கொஞ்சம் எல்லாரும் தவறாக இருப்பாங்க, ஆனால் சென்னை ஸ்கூல் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் சென்னை ஸ்கூல் மாநகராட்சி ஸ்கூல் என்று சொன்னாலும் சொல்கிறேன், நீங்கள் ஏழை எளியவர்கள், நடுத்தர மக்கள் மிக உதவிகரமாக இருப்பது இந்த மாநகராட்சி பள்ளி மட்டும்தான். நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சென்னையில் இருக்கிறவங்க வெளியில் போய் சேர்க்கணும்னு சொன்னால் 8000 ரூபா பணம் கட்டணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எனவே உங்களுக்கு ஆசிரியர்களை நீங்கள் செய்ய வேண்டிய பணி மாணவர்களை தயாரிப்பது, நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியது ஆசிரியர்களையும் பள்ளிகளையும் அதுக்கு தேவையான தளவாடங்களையும் சரியாக செய்து தர வேண்டியது எங்களுடைய மாநகராட்சியினுடைய கடமை. அந்த வகையில் உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு முதலமைச்சருடைய ஆட்சியிலே உங்களுக்கு கொண்டு வருவோம். நான் ஒரு முறை போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தேன். போக்குவரத்துறை அமைச்சருக்கு வருகிற போது அங்கே தனியாக பொறியியல் கல்லூரி இருக்கிறது, போக்குவரத்து கல்லூரி துறைக்கென்று தனியாக மருத்துவ கல்லூரி இருக்கிறது. நான் ஏன் சுப்பிரமணியனை வைத்து இங்கு நான் பேசுகிறேன் என்று சொன்னால், இந்த மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் நாளைக்கு படித்து விட்டு வருகிற போது இந்த பிள்ளைகள் குறைந்த செலவிலே நல்ல படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு எடுத்துக்காட்டாக இது ஒரு பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி, கல்லூரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அந்த மாதிரி ஒரு உயர்வாக மறுபடியும் நம்முடைய இடம் இருக்குது, மாநகராட்சியில் இடம் இருக்கிறது. எனவே அதுபோல் முயற்சிகளை நாங்கள் எடுக்கும். அப்படி எடுக்கும்போது நீங்கள்லாம் எங்களுக்கு துணையாக இருக்கணும். நாங்கள் வட சென்னையில் ஆரம்பிக்கலாம்னா வேணாம், தென் சென்னையில் ஆரம்பிக்கலான்ட்டீங்க, நீங்கள் ஆரம்பித்து கொடுத்துருங்க எங்களுக்கு. எனவே மெடிக்கல் காலேஜ் கேட்டேன், ஏன் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தோம்னா நமக்கு என்ன லாபம் மாநகராட்சியில் இருக்கிறவங்களுக்கு? மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 50,000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த 50,000 பேர் பிள்ளைகள் படிக்கிற போது முதல் கட்டம் அவர்களுக்கு 32% இடஒதுக்கீடு அதில் வருகிறது. எனவே அதை படித்த அந்த மார்க் இருந்தால் அவர்களுக்கு அந்த இடம் கிடக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக இந்த மாநகராட்சி செயல்படும் என்ற காரணத்தால் நான் முதலமைச்சரிடம் கேட்டேன், செய்யலான்னு சொல்லிருக்கேன்.